அதாவது வத்தஹல் ஃபக்ர வத்தமுலுல் கினா, நீங்கள் ஏழ்மையை பயந்து அதாவது செல்வந்தத்தை ஆசை வைக்கிற நேரம். எங்களுக்கே எங்கடா தேவைன்னு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கே இது போதான்னு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம், இவனே கொடுக்கணுமான்ற ஒரு மனசு டைம் உண்டிக்குமே. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த மனிதருக்கு ஒரு உபதேசம் சொன்னார், நீங்கள் ஏன் இப்படி தர்மம் செய்ய தெரியுமா, ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் எங்களுக்கே கஷ்டம் வரும்னு நினைக்கிற நேரம் நீங்கள் ஏன் தர்மம் செய்ய தெரியுமா, உங்களோட உயிர் தொண்டைக்குழியை அடைகிற நேரம் நம்ம எங்களுக்கு தேவை தேவைன்னு சேர்த்து வச்சது, நாங்கள் கொடுக்காது கொடுத்தா குறைஞ்சிருமோன்னு வச்சதெல்லாம் உயிர் தொண்டைக்குழியை அடைகிற நேரம் இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்துருங்க இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்துருங்கன்று செல்ற இடத்துல என்ன செஞ்சுக்கொள்ள வேணாம், அது வரைக்கும் நீங்கள் பிற்படுத்த வேண்டாம். நாங்கள் சொல்ல என்ன காரணம், அந்த நேரத்தில் டைம் கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் வீணாக எங்களுடைய தேவையும் அல்லாமல் எங்களுடைய தேவையும் பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்க நம்ம ஒரு கணக்கு சேர்த்து வச்சிருப்போமே, இதுக்கெல்லாம் எப்போ அல்லாஹ் தஆலா பல அதாவது உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிற்படுத்தவே வேண்டாம். என்ன காரணம்டா, தொண்டக்குழிய ரூஹு வந்து அடைஞ்ச உடனேயே மனுஷனுக்கு முதலாவது குயிக்கா, ஏன்னா அடைஞ்சோடனே தெரியும் போகுது. அந்த டைம் அல்லாட்ட கொஞ்சம் டைம் கேட்பான், எதுக்கு தெரியுமா, யாரெல்லாம் ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வாரேன், யாரெல்லாம் ஒரு நோன்பு பிடிச்சிட்டு வாரேன், யாரெல்லாம் கொஞ்சம் உம்ரா செஞ்சுட்டு வாருன்னு டைம் கேட்கவே மாட்டோம். என்ன காரணம் உண்டா, எங்களுக்கே தெரியும் தொழுகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், அல்லாஹ் தர டைம் தர போகிறதும் இல்லை. எங்களுக்கே தெரியும் இதுக்கு டைம் கேட்டால் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், ஓ நோன்புக்கு ஒரு நாள் எடுக்கும், மற்றதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம என்னத்துக்கு அல்லாட்ட டைம் கேட்போம், அக்கும் மினசாலே, கடைசி தொண்டக்குழிய வந்து உசுரிக்கிற நேரம் யாருலாம் கொஞ்சம் டைம் தான் யாருலாம், ஓ தர்மம் செஞ்சுட்டு நல்லவனா வந்துடுறேன்னு உள்ளதெல்லாம் தர்மம். என்ன காரணம், போய் ஒரு வார்த்தை மனைவி கிட்ட இவர் இன்னாடினாருக்கு இவ்வளோ எல்லாம் பிரித்து கொடுத்துருங்க அவ்வளோதான், இல்லாட்டி ஏன் சொத்தெல்லாம் இவ்வளோ இந்த சொத்தெல்லாம் தர்மம் செஞ்சிருங்கன்றது சின்ன ஒரு ஒரு டைம். இதுக்கு அல்லாட்ட டைம் கேட்போம், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் டைம் கிடைக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எதை விரும்புகிறாங்கண்டா, நாங்கள் எங்களோட தேவைக்கு தேவையும் மிஞ்சி நம்ம அநியாயமாக சும்மா சேர்த்து வச்சுட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எதை விரும்புகிறாங்கண்டா, ஓண்ட தேவை இருக்க நம்மளுக்கு தேவை இருக்கு, இது இல்லாட்டி எனக்கே குறைஞ்சி போயிருமன்ற நேரம் செய்கிற தர்மம் இருக்குதே. ஒரு நபித்தோழர் செஞ்சார் அந்த தர்மம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சபைக்கு உணவு தேடி ஒருத்தர் வந்த நேரம் யார வீட்டில் உணவு இருக்கின்னு கேட்டுட்டு அவர் கூட்டிக்கொண்டு போனார். போனால் மனைவி சொல்கிறா, எங்களுக்கு சமைச்சு வச்ச உணவு மட்டும்தான் என்ன செய்து. அன்புள்ள சகோதரர்களை, அந்த ரெண்டு பேரும் அண்டைய நாள் பட்டினியோடு இருப்பதற்கு தயார், பட்டினியோடு இருந்து வந்த விருந்தாளிக்கு என்ன செஞ்சார், லைட்டை ஆஃப் பண்ணி, நம்ம வரலாறு படிச்சுக்கிறோம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு இருந்த சாப்பாடு, அது கொடுத்தா யாருக்கு சாப்பாடு இல்லை அவங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் சொன்னார்கள், உங்களுடைய இந்த செயலை பார்த்து, நீங்கள் நேற்று இரவு நடந்து கொண்ட இந்த நடவடிக்கையை பார்த்து அல்லாஹ் சிரித்தான்ண்டான். எல்லா தர்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை கொடுக்கல, ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு தர்மம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் ஒரு முஃமினாக இருக்கின்ற நாம் எதுக்கு முயற்சி செய்யணும்டா, எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற நேரம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நாம் எந்த அளவுக்கு தர்மம் கொடுக்கிறவராக மாறுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தருவார். ஏன் தெரியுமா, தர்மம் கொடுக்கிறவருக்கு அவருடைய செலவுக்கும் அல்லாஹ் கொடுக்கணும், அவர் தர்மம் கொடுக்கறதுக்கும் யார் கொடுக்கணும், அல்லாஹ் கொடுக்கணும். தர்மம் கொடுக்காம சேமிச்சு வச்சிருந்தா அல்லாஹ் பறிச்சிருவான்.